அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இஏக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீக்கெண்டில் ஹஸ்பண்ட் கூட ஷாப்பிங் போயிருந்தோம் எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு. அப்போ தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ஸில் தான் இந்த மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. நம்ம வீடியோவை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக காட்டும். இயர் எண்ட் அப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர்னால நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 30% 20% இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. மாலோட சென்டரில் கிறிஸ்மஸ்க்காக ஏதோ ஒரு செட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 days வந்து ரெடி ஆகிடும் நினைக்கிறேன். ரொம்ப நாள் என் ஹஸ்பண்ட் கிட்டே மீஷோ கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் இருந்தது. ஸோ உள்ளே போயிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். மினிசோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் இன் ஜப்பான் தான். இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ஜப்பான் ப்ராடக்ட்டு தான். ஃபேஸ் மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா 65 rupees 70 rupees அந்த மாதிரி தான் ரேஞ்ச் இருந்தது. ப்ரோக்கோலி மாஸ்க்கு, டைகர் மாஸ்க்கு, பாண்டா மாஸ்க்கு. அந்த பேக்கிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் டேப்லெட் இருந்துச்சு. இந்த டேப்லெட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊட்டினா அது டவலாக மாறிடல. அந்த மாதிரி மேட்டர் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃபா வந்து ஏதோ ஒரு பாட்டில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அது ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்தது. அதுக்கடுத்து வந்து பென்டோ பாக்ஸ் செக்ஷனுக்கு வந்தால் அதுவுமே நல்லா இருந்தது. பட் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு. 499 சம்திங், அதாவது 500 அப்படி இருந்தது. இந்த கடையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து இந்த ப்ரஷ் ஹோல்டர் தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 110 rupees தான். இங்கே இருந்த டாய்ஸுமே ரொம்ப ஸ்பஞ்சியாக ரொம்ப சாஃப்டாக இருந்தது. தென் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணுறப்போ, ஃபேஷியல் பண்ணுறப்போ போடுற ஹேர் பேண்டு இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஷிஃபா கூட டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடிட்டே இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதெல்லாம் பென்குயின் மாதிரி ஷேப்பில், பர்கர் ஷேப்லலாம் இருந்தது. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில்ஸ் தான். இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.